தெரிஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் சுப்ரமணி எதுவும் பேச மாட்டேங்கிற? சுவாமி நீங்க ஓ எல்லா அசைவும் இந்த சாமிக்கு தெரியும். இந்த சாமிக்கு உன் மேல ரொம்ப பிரிய ஸ்ரீதேவி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எனக்கு ஆசைகளை அடக்கி வைக்கிறது இந்த சாமிக்கு எப்பவுமே பிடிக்காது. வர சொல்லிருக்க அவன் வந்துகிட்டே இருப்பா. ஸ்ரீதேவி வந்துரு, நாம கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுகிட்டு இருப்பா. சத்தம் சத்தியமா நான் சொல்றது உண்மை. ஸ்ரீதேவி நிச்சயமா வருவா, நம்புடா முட்டாள. இந்த ஓட்டை பார்த்துல நான் சொன்னேன் போகட்டும் போல. ஐயோ இவர் யார? போகட்டும் போல. அதனாலதான் அவங்க கூட போனால் போகட்டும் போடான்னு கூடவே வந்துகிட்டு இருக்கேன். அந்த கோட்டைக்கு போனால் திரும்ப. அதனாலதானே உங்களுக்கு துணையா நான் வர மாதிரி எனக்கு துணையா நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். முன்னாடி தெரிந்தா நீ பெரிய தைரியசாலி. சரி அது போட்டோம். நீ இப்ப எதுக்கு வந்த? அது உங்களை வீட்டுல கொண்டு போக விடாதான். யாரோட துணையும் வேண்டாம். அம்மாவோட வயிற்று இருந்து வந்தப்பா நான் தனியா தான் வந்தேன். போகும்போது யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன், தனியா தாண்டா போவேன். அப்படின்னா நீங்க தனியா போங்க, நான் இப்படி தனியா போறேன். எனக்கு எந்த பயமும் இல்ல. போகட்டும் போட. பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யார்? காதல் பைத்தியத்துல எதை வேணாலும் செஞ்சிருப்பாங்க. சுப்பிரமணிய பத்தி அனாவசியமா பேசாத. அவர் ரொம்ப பாவம். நானும் அனாவசியமா எதுவும் சொல்லி இருக்கிறதான் சொன்னேன். நல்லா சொன்ன. சாமி இங்க வந்தா இதுக்கு ஒரு பரிகாரம் நிச்சயம் கிடைக்கும். ஓம் நம சிவாய. என்னோட ஞான கண்ணுக்கு எல்லாம் தெரியும். சூளைக்கு ஏன் இன்னும் நெருப்பு வைக்காம இருக்கிறீங்க? நெருப்பு வைக்க வேண்டிய ஒரு முனியாண்டி. முனியாண்டி எங்க போனாருன்னு தெரியல. காலையில இருந்து யாருமே அவரை பார்க்கல. ஓம் நம சிவாய. ஆத்மா வெளியேறி இருக்கு, சரீரம் மட்டும்தான் இங்க இருக்கு. அவர் இப்போ உயிரோடவே இல்லை.
சக்திய கொடு, அந்த உடலை காட்டு. இத குழந்தா உண்மை தெரியும். ஓம் நமசிவாய.